பெருமக்களை குண்டலினி யோகத்தின் முடிவுரைக்கு வந்திருக்கிறோம். இந்த முடிவுரைக்குள் நுழைவதற்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அஷ்டாங்க யோகம் உபதேசம் செய்து முடித்துவிட்டு குண்டலினி யோகத்தை நான் ஆரம்பித்தேன். அஷ்டாங்க யோகத்தை முழுவதுமாக ஒவ்வொரு உரையிலும் சொல்லி முடித்த பிறகு கடைசியாக அஷ்டாங்க யோகத்தின் முடிவுரை என்று நான் பதிவேற்றம் செய்யும் பொழுது 10 நிமிடத்தில் மொத்த அஷ்டாங்கமும் என்ற டைட்டில் போட்டு நான் பதிவேற்றம் செய்தேன். அப்பொழுது எனக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து நான் பிரமித்து போனேன். அஷ்டாங்க யோகத்தை பகுதி பகுதியாக டீட்டெயில் போட்டு அவ்வளவு விளக்கமாக ஒவ்வொரு பதிவிலும் சொன்ன போது பார்க்காத மக்கள் கூட 10 நிமிடத்தில் சுட சுட மொத்த அஷ்டாங்க யோகமும் என்று சொன்ன பொழுது 1000 கணக்கில் வியூஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒருவர் என்னிடம் இப்படி கேட்டார், ஏன் சார் நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் ஒவ்வொரு உரையையும் 20 நிமிஷம் 30 நிமிஷம்னு அவ்வளவு டீட்டெயிலாக பேசுகிறீங்க, கிறிஸ்பா ஒரு 2 நிமிஷம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் 2 மினிட்ஸ் டைட்டில் கூட இப்படி மாற்றிக்க உங்களேன், ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் 2 மினிட்ஸ் கிறிஸ்பா. அவர் கிறிஸ்பான்ற அந்த வேர்டு அவர் பயன்படுத்திய உடனேயே மௌனத்தை தான் பதிலாக அளிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டு அவரிடம் நான் எதுவுமே சொல்லவில்லை. அவரிடம் சொல்லியிருக்க வேண்டிய விஷயத்தை ஏதோ 1000 மக்கள் முன்பாக சொல்வது என்பது கொஞ்சம் உஷிதமாக இருக்கும் என்பதனால், கொஞ்சம் 1000 மக்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது கொஞ்சம் ஞானமாவது வரும் என்பதற்காக உங்கள் முன்பாக நான் உட்கார்ந்து இந்த விஷயத்தை நான் ஓபன் செய்கிறேன். அவர் இப்படி கேட்டார், கொஞ்சம் கிறிஸ்பாக பேச வேண்டியதான சார், ஏன் சார் 20 நிமிஷம் 30 நிமிஷம் என்று பலபல கொலகொலை என்று இழுக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் யோசித்து பார்க்கிறேன் பெருமக்களை, நம்முடைய தமிழ் மக்கள், நம்முடைய இந்திய மக்கள் யுகங்களை 4 யுகங்களாக பிரித்திருக்கிறார்கள். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷம் ஆயிடுச்சு. பொதுவாக பெரியவர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, களி முத்திடுச்சு. களி 5000 வருஷம்னு சும்மா இல்லை, களி கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே களி முத்திடுச்சு என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். உங்கள் மீது தப்பில்லை, உங்களை கோபப்படவும் முடியாது. நானும் மொத்த அஷ்டாங்கமும் 10 நிமிடத்தில் என்றுதான் பதிவேற்றம் செய்தேன். நீங்களும் ஆஹா என்று அந்த கிறிஸ்பா உங்களுக்கு தேவைப்பட்டதை தான் வாங்கி கொண்டீர்கள் எனும் பொழுது, இதை யார் மீதும் பழி சொல்ல முடியாது. காலத்தின் கோலம், 21ஆம் நூற்றாண்டில் ஆன்மீகம் இப்படி சென்று கொண்டிருக்கிறது, கலியுகம் இப்படி சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒற்றை விஷயத்தை நொந்து போய் இப்பொழுது இந்த குண்டலினியையும் 10 நிமிடத்தில் முடிவுரை என்கிற பகுதிக்கு நான் வருகிறேன். இதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் பெருமக்களே. யாருக்காக நான் இந்த யூடியூப் சேனலை வைத்திருக்கிறேன், இதை சொல்ல வேண்டிய தருணம் இது என்று நான் நினைக்கிறேன். யாருக்காக, யார் என்னுடைய ஆடியன்ஸ்? அனைத்து மக்களுக்குமா, எல்லாருக்காகவும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேனா? ஆன்மீகத்தில் நிறைய தட்டுகளில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், மத்திய தட்டில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், ஞானம் அடைவதற்கு முதல் நிலையில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். யாருக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று பார்த்தால், ஒருவேளை ஆன்மீகத்தில் கீழ்நிலையில் இருக்கிற மக்கள் என்னிடம் வந்து
ஐயா என்னமோ நிறைய பேசுறீங்களே, எனக்கு எனக்கு ஏதாவது சொல்லுங்க என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? பெரியவர்களே, நீங்கள் கோயிலுக்கு போங்க, விபூதி பூசிக்கோங்க, வீட்டுக்கு வாங்க, பூஜையெல்லாம் பண்ணுங்க, கோயில் குளம்னு நிறைய போங்க, நல்ல மனிதனாக இருங்கள், போதும் என்று சொல்வேன். அவர்கள் முன்னேற்றம் அடைந்து கொஞ்சம் வாயெல்லாம் கட்டிட்டு பொறுமை சேமித்து கொண்டு இந்த 2 மினிட்ஸில் கிறிஸ்ப் அப்படின்னு கேட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் இல்லாமல் 20 நிமிஷம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரங்கள் உரையாற்றினாலும் எனக்கு ஆன்மீகம்தான் முக்கியம், இந்த உலகத்தில் வேறு என்ன முக்கியம்? பைக் எடுத்துக்கிட்ட நண்பர்களோடு ஊர் சுற்றுவது முக்கியமா, அல்லது யூடியூப்பில் மற்ற சேனல்களில் நிறைய வகை வகையாக வந்துட்டு சீரியல்ஸ்லாம் போடுறாங்களே அதை பார்ப்பது முக்கியமா? இதுதான் முக்கியம், எனக்கு பொறுமை இருக்கிறது என்று அந்த பொறுமையை சேமித்து கொண்டு ஆன்மீகத்தில் கொஞ்சம் மேலெழும்பி வந்த மக்கள், மத்திய தர மக்கள், அவர்களுக்காக இந்த சேனலா? இல்லை, அவர்களுக்கும் மேலே ஞானம் அடைவதற்கு முதல் படியில் அதற்கு கீழே இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் தான் என்னுடைய ஆடியன்ஸ், அவர்களுக்காகத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய பேச்சு, என்னுடைய ஆழம், என்னுடைய கருத்துகள் எல்லாமே கீழ்த்தட்டு மக்களுக்கு புரியாது. எனவே நீங்கள் புரிந்த நிலைக்கு வரும்போது என்னுடைய ஆடியன்ஸ் ஆகி கொள்ளுங்கள். அந்த நிலையில் இருக்கும் மக்களுக்கு மட்டும்தான் என்னுடைய இந்த ஆன்மீகம். சரி,